அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு வந்து ஒரு சின்ன வேலை பளுவின் காரணமாக ஒரு ரெண்டு வீடியோ போட முடியல. ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். கடுமையான வேலை பளுவில் இருக்கிறேன். இப்போ வந்து புதிதாக இந்த சன்லைஃப்பில் வர தினசரி ஒரு அரை மணி நேர நிகழ்ச்சின்றது கொஞ்சம் வேலை பளுவை கூடுதலாக்கி இருக்கிறது. ஆயினும் வந்து அந்த இதை இப்போ விழுந்த ஒரு ரெண்டு மூணு நாள் கேப்பை வந்து நிச்சயமாக ஃபில் பண்ணுற விதமாக ஒரு தினசரி ஒரு வீடியோக்கள் ஒரு நாலஞ்சு நாளாக பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு வரும். ஆகவே வந்து எப்படி எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் வழக்கமான பணிகளை ஒத்தி வைக்காமல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். சரி, இப்போ வந்து ஒரு இன்றைக்கும் வழக்கமோட ஒரு முக்கியமான ஒரு சந்தேகத்திற்கு பார்க்கலாம். இந்த 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 விளக்கம் வந்து நான் ஏற்கனவே ஒரு பொது நேரலையில் சொன்ன மாதிரி ஒரு கேள்விக்கு நான் பதில் தருகிறேன் அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 10,000 பேர் மனதில் இருக்கின்ற ஒரு கேள்விக்கு தான் அதை விளக்கமாக நான் பதில் தர்றேன். அதில் வந்து சில நுணுக்கங்களை சேர்த்துத்தான் பதில் தருகிறேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆக அந்த அமைப்பில் இப்போது என்னுடைய பார்வைக்கு வந்து வந்திருக்கின்ற இந்த கேள்வி வந்து மிகவும் ஒரு நல்ல கேள்வி. சரி, சிடிஎன் நாச்சியப்பன், பிரீமியம் இடிவினையர் சிடிஎன் நாச்சியப்பன், வணக்கம் குருஜி. சனி சூரியனை பார்க்க கூடாது என்று சொல்கிறீர்கள். சனி யாரையுமே பார்க்க கூடாது, சூரியன் ரெண்டாவது. சனி யாரையுமே பார்க்க கூடாது அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனா சூரியனை பார்க்கும் பார்வை மிக கெடுதலான பார்வைன்னு ஒரு முறை சொன்னேன். சனி சூரியனை பார்க்க கூடாது அப்படின்னா சூரியனின் காரகத்துவங்கள் கெடும்னு அர்த்தம். சனி சூரியனை பார்க்க கூடாது என்று சொல்கிறீர்கள். சனி விருச்சிகத்தில், சூரியன் ரிஷபத்தில் இருக்கும்போது, சனி விருச்சிகத்தில் செவ்வாய் வீட்டில் இருக்கும்போது, சூரியன் துலாத்தில், ரெண்டு பேருமே பகை வீடு அதை சொல்றீங்க, பகை வீட்டில் ரெண்டு பேருமே இருக்கும்போது நீச்சனை நீச்சன் பார்ப்பது போல எடுத்துக்கொள்ளலாமா? ஏன்னா நீங்க என்ன கேட்குறீங்க, நீச்சனை நீச்சன் பார்த்தால் உச்சம்னு வந்துருதே, அது மாதிரியான அமைப்பு. ஒரு விஷயத்தை வந்து ஒன்றின் நேர்மறையோடு தான் பொருத்தி பார்க்க வேண்டும். ஜோதிடத்திலே பலவிதமான முறைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பாரம்பரியத்தில் பராசரர் சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை வேற ஒரு விஷயத்தில் ஜெய்மினி சொல்லுவார். எல்லா நதிகளும் கடலை நோக்கித்தான் போகின்றன. கங்கையின் பல ஆறுகள் பல பிரிவுகளாக சேர்ந்தாலும் கடைசியில் வந்து அனைத்தும் வந்து சமுத்திரத்தில் தான் போய் சேருது அப்படின்னாலும் எல்லா முறைகளும் பலன் சொல்வதைத்தான் நோக்கி போகின்றன, நகர்கின்றன அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக ஒவ்வொருவர் முறையை இன்னொரு இடத்துல கலக்கக்கூடாது. அதே போலவைதான் பாரம்பரிய ஜோதிடத்தில் நீச்சனை நீச்சன் அப்படிங்கிறது வந்து சில அதிநுட்பமான விஷயங்கள். நானே வந்து வேறு சில விஷயங்கள் இல்லைன்னா சொல்லியிருக்கிறேன். எப்படி சொல்லியிருக்கிறேன்னா, நீச்சனை நீச்சன் பார்ப்பது, இன்னும் சில விளக்காத விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து உங்கள் ஜாதகம் யோக ஜாதகத்தில் எழுதும்போது கும்பலக்கணத்தை பற்றின சில விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி ரைட்டிங்கில் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமான சில விஷயங்களில் வந்து அதிகமான டெப்த்தான விஷயங்கள், புரிந்து கொள்ள கடினமான சில விஷயங்களுக்கு நான் அடிக்கடி போர்டு வச்சு சொல்லித்தரேன்னு சொல்லுவேன். அதில் வந்து இந்த நீச்சனை நீச்சன் பார்க்கின்ற விஷயமும் ஒன்று. அதாவது போர்டு வச்சு சொன்னால் தான் வந்து, இல்லைன்னா ஏற்கனவே வந்து வளவளன்னு பேசுகிறாரா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் வந்துருமோ அப்படின்றதுலாம் எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கிறது. ஏன்னா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியுமா அப்படின்றத நான் ஒரு பேசிக்கில் நான் ஒரு அமைப்பில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் என் வீடியோவில் நான் டக்குன்னு தடுமாறுறேன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு தடுமாறுறேன்னா அந்த இடத்துல எளிமையாக இந்த இடத்துல வந்து டெப்த்தாக போகிறோமோ, இந்த இடம் சொன்னால் இவங்களுக்கு புரியுமோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரியாக வந்துடுவேன். ஆக அதில் வந்து நீச்சனை நீச்சன் விளக்குன்றது ஒன்று. பேசிக்கு வந்து கண்டிப்பாக இப்போ வந்து லாக்டவுன் முடிஞ்சவுடனே ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துகிறேன்னு தான் சொன்னேன். அதனால் வந்து ஆன்லைன் கிளாஸஸுக்கு சில விஷயங்களை ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் வந்து சில விஷயங்களை நிச்சயமாக விளக்குவேன். அனைத்து இந்த நீச்சனை நீச்சல் பார்க்கின்ற அமைப்புகள், டெக்னிக்கலான அமைப்புகள், மூல விதிகள் அத்தனைக்குமே வந்து சில விளக்கங்களை சொல்கிறேன். என்னுடைய ஒரு ஆய்வுகள்லேயே ஒரு 30 ஆண்டுகாலம், ஜோதிடத்தின் 40 ஆண்டுகாலம்னு சொல்லிக்கிறது இதில் தான். இதில் இதை கூட நான் சொல்லலைன்னா அப்புறம் உங்களுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த பகை வீட்டில் நீங்கள் என்ன கேட்குறீங்க, சனி விருச்சிகத்தில் பகை வீட்டில் இருக்கிறார், சூரியன் ரிஷபத்தில் பகை வீட்டில் இருக்கிறார், இந்த பகை வீட்டில் ரெண்டு பேரும் இருக்கிறதுனால நீச்சனை நீச்சன் பார்ப்பது போல இந்த சனி சூரிய பார்வையை எடுத்துக்கொள்ளலாமா? இந்த பார்வை நன்மைகளை செய்யுமா?
மிக முக்கியமான ஒரு கேள்வி, பேசிக்கான கேள்வி. ஆனால் ஜோதிடத்தை புரிந்து கொள்ளாத கேள்வி. ஜோதிடத்தை புரிந்து கொள்ளலன்றபோது அது விளக்கிறதுக்கு, அந்த விளக்கத்திற்கு நான் கண்டிப்பாக ஒரு பிரீமியம் வீடியோ பார்க்குற ஒரு நேயர் உங்களுக்கு வந்து நான் விளக்கி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாகிறது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். சரி, இப்போ வந்து இதை பகக்கிரகங்கள் பார்வை அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்லா முதல் தெரிஞ்சுக்கங்க, நம்ம ஒரு டீம் சொல்லிட்டோம், சுக்கிரன் சனி புதன் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு, இதில் வந்து இந்த உறவு முறைகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம். அதாவது ஜென்ம விரோதிகள் குருவும் சுக்கிரனும், மகா ஜென்ம விரோதிகள். இரண்டாவதாக சனி சூரியன் சந்திரன், சனிக்கு சூரியனையும் சந்திரனையும் பிடிக்காது, இத்தனைக்கும் சூரியனின் மகன் சனி. சரி, சனியும் சூரியனும் பார்த்து கொண்டால் என்ன நடக்கிறது, ஏன் அந்த கதை சொல்லப்பட்டது? சனிக்கும் சனியும் சூரியனும் பார்த்துக்கிட்டா சனியும் சூரியனும் தந்தை மகன் அப்படிங்கிறது ஏன் சொல்லப்பட்டதுன்னா, நிச்சயமாக சூரியனும் சனியும் நேர பார்த்துக்கும்போது தகப்பன் கெடுவார், அவனுடைய சனி பார்க்கின்ற சூரியனுடைய காரகத்துவம் கெடும் அப்படின்றதான் விதி. முதல்ல வந்து சனியின் பார்வை, இதை பற்றி சனியின் பார்வைனே போட்டுக்கிறோம், சனியின் பார்வை சர்வநாசம் அவ்வளவும் அடங்கி போச்சு. சனி பார்வை சர்வநாசம் அவ்வளவும் அடங்கி போச்சு. சுபத்துவமாக இருந்தால் அவர் கெடுக்க மாட்டார், அதே நேரத்தில் கொடுக்க மாட்டார். சனி பார்வை சனி சுபத்துவமாக இருக்கும்போது கெடுக்காதே தவிர கொடுக்காது. துலாம் ரிஷபம் போன்ற அவருடைய லக்னங்களுக்கு சில ஆதிபத்திய விசேஷங்களை மட்டும் செய்யும். துலாம் ரிஷபம் மிதுனம் கன்னி மகரம் கும்பத்திற்கு ஆதிபத்திய விசேஷங்களை மட்டும் செய்யும். குரு பார்வை எந்த நேரத்திலும் கோடி நன்மை. சரி, இதில் இதுதான் பார்வையின் அமைப்புகள். எந்த ஒரு நிலையிலும் யாரையுமே சனி பார்க்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக சனி தன்னுடைய ஜென்ம விரோதிகளாக சொல்லப்படுகின்ற சூரியனையும் புதனையும் சந்திரனையும் பார்க்கவே கூடாது. ஏன்னா ரெண்டு பேருமே நமக்கு மாதா பிதா கிரகங்கள்னு சொல்லப்படுகிறது. சூரியன் கெட்டார், தந்தை கெட்டார், தன்னம்பிக்கை கெட்டது, தலைமை பண்பு கெட்டது, தலைமை பண்பு கெட்டது. சந்திரன் கெட்டார், தாய் கெட்டார், மனம் கெட்டது, தெளிவான முடிவெடுக்கும் தன்மை கெட்டது. அப்ப இதைத்தான் நான் பிரிச்சு சொல்றேன், ஒளி கிரகங்கள் இருள் கிரகங்கள். இருளை ஒளி பார்த்தால் சூரிய ஒளி வேறு, குரு ஒளி வேறு, சந்திர ஒளி வேறு. மூல ஒளியான சூரியனின் ஒளி பார்வையை தானங்க ஒளி வீச்சு, ஒளி வீச்சு தானே பார்வை தானே. இப்ப மூல ஒளியான சூரியனின் பார்வை இவ்வளவுக்கும் அதுதானே. அப்ப சூரியனுடைய பார்வை மிக விசேஷமாக இருக்கணுமே? இல்லை, சூரிய ஒளிக்கென்று சூரிய பார்வைக்கென்று விசேஷமாக சொல்லப்படல. இந்த இடத்துலதான் அந்த பார்வையை நீங்கள் சூரியனை பூமியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கிரகங்கள் அனைத்தும் சூரியனிடமிருந்து பெறுகின்ற ஒளியை திரும்ப பிரதிபலிக்கின்றன. இந்த திரும்ப பிரதிபலிப்பது வந்து பார்வை என்று சொல்லப்படுகிறது. இங்கே குரு சூரியனிடமிருந்து வாங்குகின்ற ஒளியை விஞ்ஞான ரீதியிலாக நிரூபிக்கப்பட்ட விதத்திலேயே, நிரூபிக்கப்பட்டிருக்க விஞ்ஞானத்திலேயே இரண்டு மடங்காக திரும்ப பிரதிபலிக்கிறார். அதனால தான் அவர் வந்து வாயு கிரகமான குரு வந்து ஜெகஜோதியாக ஜொலிக்கிறார். அந்த பார்வையை வந்து நம்ம வந்து குரு பார்வை, மஞ்சள் நிறத்திலான அந்த பார்வையை வந்து மிக உயர்நிலை பார்வைன்னு சொல்கிறோம். வானத்தில் வந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிற ரெண்டே பொருட்கள் குருவும் சுக்கிரனும். இந்த குரு சுக்கர பார்வைக்கு தான் வந்து அதிகமான பலன்கள் சொல்லப்படுகின்றன. அதுலேயும் வந்து குரு வந்து நமக்கு மிக பிரம்மாண்டமாக, மிக பிரம்மாண்டமாக இருக்கின்ற குரு வந்து அதிகமான ஒரு ஒளியை தருகிறார். அது வந்து ஒரு கூடுதலான ஒரு அமைப்பு. மிகச்சிறிய அளவில், பூமியை விட கொஞ்சம் சிறியவர், பூமியை விட கொஞ்சம் சிறிய அளவில் சூரியனுக்கு அருகே இருந்து தரக்கூடிய சுக்கிரனின் பார்வை அரை பார்வை. குருவை நோக்கும் பொழுது 100% குரு பார்வை என்றால் 50% குரு சுக்கர பார்வை என்ற அமைப்பில் ஒரு கண் சுக்கராச்சாரியாருக்கு குருடு அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படிங்கிறது உண்மை. ஆகவே பார்வைகளில் உள்ள நுணுக்கங்களை நாம் சொல்லப்போனால், ஜென்ம விரோதிகள் தங்களுக்குள் பார்த்து கொள்வதே நல்ல பலன்களை தராது. ஒருவருடைய ஒருவருடைய காரகத்துவத்தை கண்டிப்பாக கெடுக்கும். அதுக்காக தான் ஜென்ம விரோதிகள்னு சொல்லப்படுறதுல அதில் பாவர்கள் ரெண்டு பேர், சனியும் சூரியனும். ஆக சூரியன் எத்தகைய நிலையிலும் அந்த ஒரே ஒரு விதிவிலக்கு, சனி அதிகமான சுபத்துவத்தோடு இருக்கும்போது சூரியனை கெடுக்க மாட்டார், அதே நேரத்தில் சூரியனை கொடுக்க மாட்டார், சூரியனின் அமைப்புகளை கொடுக்கவும் மாட்டார், சூரியனை டெவலப்பும் பண்ண மாட்டார், சந்திரனை கெடுக்க மாட்டார், சந்திரனை டெவலப்பும் பண்ண மாட்டார். சனியின் பார்வை கெடுக்காத நிலை அவர் சுபத்துவமாக இருக்கும்போது, தன்னுடைய தீய கதிர்கள் முழுக்க வடிகட்டப்பட்டு சுபத்துவமாக இருக்கும்போது சனி பார்வை கெடுக்காமல் இருக்கும், தகப்பனை கெடுக்காமல் இருக்கும். சூரியன் பார்த்தால், சந்திரனை பார்த்தால் தாயை கெடுக்காமல் இருக்கும்.
சுக்கிரனை பார்த்தால் மனைவியை கெடுக்காமல் இருக்கும், புதனை பார்த்தால் அறிவை கெடுக்காமல் இருக்கும். தாய்மாமன்லாம் இப்போ உறவுகள்லாம் இப்போ இல்லைன்னு தான் ஆகிப்போச்சு. தாய்மாமன்கிற உறவுகள் அப்படியே இதாகிட்டு தானே, உறவுகளே வெளி இதாகிட்டு தானே வரோம், உறவுகளே வந்து விலகி கொண்டு தானே வருகிறோம். அப்போ தாய்மாமன் மாதுள காரகன் தானே புதன், அப்போ அந்த உயிர் காரகத்தை அப்படியே இது பண்ணும். அப்போ குருவை பார்த்தால் புத்திரனை அந்த அந்த அமைப்பின்படி சனி சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அவருடைய பார்வை கெடுக்காமல் இருப்பார். ஆனால் இப்போது நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், பகை வீடு கொடூர தாண்டவம் ஆடுவார். பகை வீட்டில் இருக்கின்ற சனி சூரியனை பார்க்கும்போது கிட்டத்தட்ட வக்கிர நிலையில், அதாவது அதிவக்கிர நிலையில் இருப்பார். கண்டிப்பாக சூரியனுக்கு நேர் ஏழை இருக்கின்ற, மறுபடியும் சொல்கிறேன், சூரியனுக்கு 6, 7, 8 இருக்கின்ற செவ்வாய் சனி கிரகங்கள் கண்டிப்பாக வக்கரம் அடைஞ்சிருக்கும். சூரியனுக்கு 6, 7, 8 இருக்கும்போது நிச்சயமாக வக்கரம், 5 வக்கரம் ஆரம்பித்து 9 முடியும். ஆக இந்த அமைப்பின்படி மிக துல்லியமாக சொல்லப்போனால் சூரியன் ரிஷபத்தில் பகை, இவர்கள் இந்த அமைப்பை வராது. இந்த பார்வை எந்த பார்வையுமே சனிக்கு ஒரு இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பகை கிரகங்கள் ஒருவரோடு ஒருவர் முரண்படுவார்கள். நான் அதை சிம்பிளாக உறவுகளாக சொல்கிறேன். ஒரு ஜென்ம விரோதி, உங்களுக்கு பிடிக்காதவர், நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க, அவர் எதிரில் வந்துட்டார், ஜாலியாக ஒதுங்கி போவீங்க, ஆனால் மனம் பதற்றமாக இருக்கும் இல்லையா, பார்க்கவே கூடாது என்று நினைக்கின்ற ஒரு ஜென்ம விரோதி. ஜென்ம விரோதி தானே ஜோதிடம் சொல்லுது, சனிக்கு சூரிய சந்திரர்கள் ஜென்ம விரோதிகள், சூரிய சந்திரனுக்கு சனியும் ராகு கேதுக்களும் ஜென்ம விரோதிகள். வந்துருச்சா பாயிண்ட்? ஏன் ஒளி இருள், இந்த ஒளியின் கடைசி நிலை பகுதி சனி. ஜாதகத்துல ஒளிக்கு 2 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ராசி கட்டம், 12 ராசி கட்டத்தை, இதைத்தான் போர்டு வச்சு விளக்கணும், போர்டு வச்சு விளக்கணும்னு அடிக்கடி சொல்றேன். 12 ராசி கட்டத்தில் பாருங்க, அந்த கடகமும் சிம்மமும் இப்போது இங்கே கட்டம் வந்திருக்கும், இங்கே கட்டம் வந்திருக்கும். இந்த கட்டகத்தில் வந்து கடகம் சிம்மம், கடகம் சந்திரனுக்குரியது, சூரியன் இதற்குரியது, சூரியன் வந்து இதுக்குரியது, எதுக்குரியது, சிம்மம் வந்து சூரியனுக்குரியது. அப்போ அந்த ஒளி கிரகங்களுடைய 2 பாவகங்களுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பாவகம் இருள் பாவகம். இங்கே ஒளி ஆரம்பிக்கிறது, அந்த ஒளி வந்து கடைசியாக முடிய போகின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இது யாருடையது, ஒளியின் கடைநிலை. அங்கே மகர கும்பங்கள் இருக்கும், நன்றாக பார்த்தீர்களான. இப்போ பாருங்க கட்டம் வந்துருச்சு உங்களுக்கு, இதில் வந்து கடகத்தையும் சிம்மத்தையும் போட்டிருக்கிறோம். 2 அமைப்புகளை வந்து ஒளி அமைப்புகளாக இருக்கும். ஒளி கிரகங்கள்னு சூரியனையும் சந்திரனையும் சொல்கிறேன், அம்மாவையும் அப்பாவையும் குறிக்கக்கூடிய ஒரு 2 கிரகங்கள். இந்த கிரகத்துடைய ஒளி கிரகத்துடைய கடைசி எல்லை சனியின் மகர கும்பமாக இருக்கும். உங்கள் ஜாதகம் யோக ஜாதகத்தில் வந்து நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அந்த கட்டுரைகளில் பார்த்தீங்கன்னா சனிக்கு, அதாவது இந்த மகர கும்ப லக்னங்களுக்கு, இது இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறதுனால இந்த சூட்சுமத்தை சொல்கிறேன், ஒளி லக்னங்களுக்கு, ஒளி லக்னங்களுக்கு 7 ஆட்சி பெறும் பொழுது, மறுபடியும் நல்லா பாருங்கள் கட்டம் தெரியுது, ஒளி லக்னங்களான கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் 7 அவர் ஆட்சி நிலை பெறுவார். சனி ஆட்சி ஆகக்கூடாதுன்னு சொல்றேன்னா, 7 அவர் ஆட்சி ஆகும்போது, சுபத்துவம்லாம் வேண்டாம், 7 ஆட்சி ஆகும்போது தன்னுடைய 3 பார்வையா, நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த சனி சூரிய பார்வையில் இந்த சனி பார்வை எப்படி இருக்கணும்ன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் சனியை பற்றி என்னன்னு நெகட்டிவை வந்து துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டா பாசிட்டிவோட இது வந்துடும். இருளை பற்றி தெரிந்து கொண்டீர்களே ஆனால் இருளை அகற்றுகின்ற ஒளியை நீங்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். அப்போ பாசிட்டிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நெகட்டிவை முழுசுமா எதை ஒரு பாசிட்டிவ் குறிச்சின்னு பேர் வாங்கிட்டேன். அப்போ இந்த பாசிட்டிவாக நான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நெகட்டிவை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் பாசிட்டிவ் வந்திருக்கிறேன். இப்போது நான் 2 முனை அமைப்புகளை பற்றி சொல்லப்போகிறேன். இங்கே பாருங்கள், கடகம் சிம்மம் இதை 2 லக்னத்திற்கும் 7 இடங்களில் சனி ஆட்சி ஆவார். அப்போ அந்த 7 இடங்களில் சனி ஆட்சி ஆகும்போது தன்னுடைய 3, 7, 10 பார்வையாக எவற்றை பார்ப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய சூட்சுமம். 7 பாவகத்தில் சிம்மத்திற்கு 7 பாவகம் மூல திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய கும்பத்தில் ஆட்சி பெறுவார். அந்த கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி சிம்ம லக்னக்காரனுக்கு ஒரு ஜாதகனுக்கு எது முக்கியமாக இருக்கணும், ஒரு ஜாதகன் இந்த உலகில் வர்றான், ஒரு குழந்தை இந்த உலகத்தில் ஜனிக்குது, முதலில் அவள் அந்த குழந்தைக்கு என்ன தேவை, முதல்ல அம்மா, 2 அப்பா, பால் கொடுப்பதற்கு, உயிரை தூக்கி பிடிச்சி வைக்கிறதுக்கு, உயிர் பிழைப்பதற்கு அவள் வந்து எல்லா அமைப்புகள்லையுமே வந்து சக்ச, அந்த குழந்தை வந்து எல்லா அமைப்புகள்லையுமே நிலைத்து இருப்பதற்கு முதல்ல அம்மா தேவை. பிற்பகுதியில் ஒரு 5-10 வயசுக்கு பிறகு அல்லது அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்கு அப்பா தேவை அப்படிங்கிற அமைப்பில் வந்து சிம்ம லக்னத்திற்கு 7
கும்பத்துல மூல திரிகோண வீடான கும்பத்துல ஏழில் ஆட்சி பெறுகின்ற சனி வந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ஒன்பதாம் இடமாக்கிய ஒன்பதாம் பாவகத்தையும், மூன்றாம் பார்வையால் ஒன்பதாம் பாவகத்தையும், ஏழாம் பார்வையால நேர லக்னத்தையும், பத்தாம் பார்வையால நான்காம் பாவத்தையும் பார்ப்பார். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். ஜோதிடத்துல வந்து எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும். எதற்காக வந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி ஆகாது அப்படின்னு சொல்லப்படுதுன்னா அந்த ஒளி தத்துவமா சொல்லிட்டேன். கட்டத்துல தெரியல சில விஷயங்களை ஒளி தத்துவமா சொல்லியிருக்கிறேன். என்ன என்ன ஒளி தத்துவம்? இருளுக்கு ஒளி பகை. சரி, அதற்கடுத்து உள்ளே போக வேண்டிய சில நுணுக்கங்கள் என்ன, பார்வையின் விஷயங்கள்ல என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தை பிறந்தவுடன் தேவைப்படுகிறவர் முதல்ல அப்பா அம்மா, அதன் பிறகு தான். இந்த தாய் தகப்பன் தான் அப்படிங்கிற இந்த மூன்று விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஏழில் ஆட்சி பெறுகின்ற சனி கடகசிம்ம லக்னத்திற்கு கெடுப்பார். ஏழுல வந்து எந்த லக்னத்திற்கும் அவர் உட்கார்ந்தார்னா கடுமையாக கெடுப்பார், அதை கெடுப்பார். இதுல கடுமையாக கெடுக்கிறதுன்றது கடகசிம்ம லக்னத்துக்கு தான் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சனி எந்த லக்னத்திற்கும் ஏழுல உட்கார்ந்தா ஒன்பதாம் பாவத்தையும் லக்னத்தையும் நாலாம் பாவத்தையும் பார்ப்பேன். கடகசிம்ம லக்னத்திற்கு, கடகத்திற்கு மகரத்தில் உட்காந்து வலிமையாக பார்ப்பார். சிம்மத்திற்கு கும்பத்தில் உட்காந்து பார்ப்பார். மூன்றாம் பார்வையால் தகப்பனை கெடுக்கிறதுனாலையும், பார்த்த இடம் சர்வநாசம் இல்லையா, அதனால தான் இந்த கடக சிம்மத்திற்கும் சனிக்கும் பகையினே வருது. மூன்றாம் பார்வையால் தகப்பன் ஸ்தானத்தை பார்த்து கெடுப்பதும், பத்தாம் பார்வையால் தாய் ஸ்தானத்தை பார்த்து கெடுப்பதும், தன்னுடைய ஏழாம் பார்வையால் அந்த ஜாதகனையே கெடுப்பதும். இதுதாங்க அந்த சனி பார்வையோட ஒரு அமைப்பு, பெரிய அமைப்புங்க. சனி எந்த நிலையில் இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது தாய் தகப்பனை பாதுகாப்பா, இதனால தான் சனி வந்து லக்னத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டது. ஆக இப்ப நீங்க கேட்கிற மாதிரி சூரியன் ஒருவேளை வந்து சிம்மத்திலேயே இருக்கிறார், சந்திரன் கடகத்திலே இருக்கிறார், ஆனால் ஏழில் சனி இருந்தால் அந்த சிம்மத்தில் சனி இருந்த நல்ல பலனே கிடைக்கும். லக்னத்துக்கு வந்து குருபார்வை இருந்தா தான் அது அந்த அமைப்பு தப்பிக்கும். ஆகவே பகை கிரகங்கள் எந்த நிலையிலும், ஜென்ம விரோதம்னு சொல்லப்பட்ட கிரகங்கள் கண்டிப்பாக ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்து கொள்ளக்கூடாது. நீங்களே வந்து ஒரு ஜென்ம விரோதியை நேரில் பார்த்துட்டீங்கன்னா என்ன நடக்கும், மனம் பதற்றமடையும், விலகித்தான் போவோம். எதிரெதிர வந்துட்டாரு அப்போ வந்து நம்ம வந்து விலகித்தான் போவோம். விலகி போனா கூட அந்த நேரத்தில் அவனை பார்த்தோன்னே மனம் டக்குன்னு வேற மாதிரி ஆயிடும் இல்லையா, அடப்பாவி இவனையா பார்த்தோம், என்ன பண்ண போறான், ஒன்றா இவனை பார்க்கவே கூடாதுன்னு இருந்தமே, முடிக்கவே மூஞ்சில முடிக்கவே கூடாதுன்னு இருந்தமே, இவனை வந்து பார்த்துட்டுமே அப்படின்ட்டு அந்த நேரத்தில் வந்து மனதை நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. ஆகவே மனித உறவுகளாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நிலையில நேரில் பார்க்கும் பொழுது எல்லா நிலைகளிலும் அந்த அமைப்பு வந்து நிச்சயமாக பதற்றத்தை உண்டு பண்ணும். அதே போலதான் கிரகங்களுக்கும். ஆகவே பகை கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் சனி செவ்வாயை கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. அதாவது சாரி, பகை கிரகங்களான சூரிய சந்திரர்கள் சனி, இந்த சனி சூரியனையும் சந்திரனையும் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. அது எந்த நிலையிலும் அது வந்து நல்ல பார்வை அல்ல. சனி வந்து சுபத்துவமாகி இருந்தால் பார்வையின் கெடுபலன்களை செய்ய மாட்டார், ஆனால் நல்ல பலன்களை தருவார் என்று அர்த்தம் அல்ல. ஆதிபத்திய விசேஷம் உள்ள சில அமைப்புகளுக்கு மட்டும் ஆதிபத்திய பலன்களை தருவார். காரகத்துவம் பற்றி சொல்லிட்டு அவருக்கு நல்ல காரகத்துவங்களே கிடையாது. காரகத்துவம்ன்றது அவர் வந்து தீய வழிகளில் பணம் தருதல். தீய வழிகளில் தான் பணம் தருவார், சொல்ல கூச்சப்படும் தொழில்களை தான் பணம் தருவார். சனியில் சனி வளர்த்தவன் எப்படி சம்பாதிச்சிருக்கிறான் அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நிச்சயமாக அந்த சனி வளர்த்தவன் என்ன பண்ணுவான்னா ஒரு மாதிரி அவரை அந்த அதில் தானே சம்பாதிச்சார், சரக்கு வித்து சம்பாதிச்சாருன்னு போவான், ஒரே பார் வச்சு சம்பாதிச்சார், சரக்கு வித்து சம்பாதிச்சார், இந்த மாதிரியான ஒரு அசிங்கமான தொழில்களை சம்பாதிச்சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர் சனி. அதே நேரத்தில் சனியின் சந்திர பார்வை என்ன பண்ணும், சனியை புதினப்படுத்தும், புனிதப்படுத்தும். சூரிய பார்வை நேர் ஏழாக விழுந்துடுறதுனால நிச்சயமாக அவர் அந்த வக்கர சனி வந்து பகை வீடுகளில் இருக்கிற நிலைமையில கடுமையான பாவத்துவத்தை அடைவார். சனியும் சூரியனும் ஒன்றாக இணையும்போது, இப்ப பார்வையை விட்டுவோம், சனியும் சூரியனும் ஒன்றாக இணையும்போது இருவருமே கடுமையான பாவத்துவத்தை அடைவார்கள். இங்கேதான் அந்த நீச்ச தத்துவம் கூட அடிவிட்டு போயிடும். சூரியன் நீச்சமாக இருக்கிறார், சூரியன் நீச்சமாக இருக்கிறார், அங்கே உச்ச சனி சேர்ந்து விட்டார். அப்ப அந்த இடத்துல நீச்ச பங்கம் அடைகிறார். இந்த இடத்துல எப்படி பலன் எடுக்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க. சனியும் சூரியனும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் துலாத்துல, இந்த இடத்துல சுக்கிரன் சேரலன்னு எடுத்துக்கங்க. சூரியன்
அந்த லக்னத்திற்கு எத்தனையாவது அதிபதியோ அந்த ஆதிபத்தியத்தை செய்வார், ஆனா தன்னுடைய காலகட்டத்தை இழந்துருவார். சூரியன் நீச்ச பங்கம் அடைவது சுக்கிரனால் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர சனியால் இருக்கக்கூடாது. சூரியன் நீச்ச பங்கத்தை அடைவது, துலாத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்தாலும் சனி கடுமையான பாவத்துவத்தை அடைவார், சூரியனும் அதற்கு இணையான பாவத்துவத்தை அடைவார். சனி எங்க இருந்தாலும் இப்படித்தான், அங்கே சுக்கிரன் சேரும்போது இருவரின் பாவத்துவத்தை சுக்கிரன் குறைப்பார். குருவும் சேர்ந்திருந்தா ரெண்டுமே எல்லாருமே நல்லாயிட்டாங்கன்னு அர்த்தம். சுபத்துவத்தை தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீச்சபங்க ராஜயோகம் என்பது நீச்சன் உச்ச கிரகத்தோடு சேரும்போது, ஆனால் இது சூரியன் சனிக்கு ஒத்து வராது. ஒரு துலா லக்னத்துல லக்னத்திலேயே சனி இருக்கிறார், கூடவே வந்து சுக்கிரன் இருக்கிறார், சனி சுபத்துவமாகி விட்டார். குருவின் பார்வையில் இருக்கிறார், சனி சுபத்துவமாகி விட்டார். கூடுதலாக வக்ரமும் பெற்றிருக்கிறார், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லதுதான். சனியின் இந்த அமைப்புகள் கெட்டுப்போய் கொண்டே இருக்கின்றன. ஆனால் எதிரே நீ உச்ச சூரியன், இங்கே நீச்ச உச்ச சனி கடுமையான கெடுபலன்களை தருவார். குரு சுக்கர தொடர்புகள் இல்லை என்றால் இருவருமே பாவத்துவ அமைப்பில் இருப்பாங்க. இந்த இடத்துல சூரியனை விட சனியை குரு பார்த்தால் மிக அருமை. இந்த இடத்துல சூரியனை விட சனியை தான் குரு பார்க்கணும். அப்படி சனியை குரு பார்த்துட்ட போது அவருடைய பார்வை தொந்தரவுகள் நிச்சயமாக சூரியனுக்கு போகாது. ஏழாம் இடத்தில் அவர் பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் கெடுதலை செய்யாது. ஆதிபத்திய அமைப்புகளை மட்டும்தான் சனி தருவாரே தவிர காரக சுபத்துவங்களை என்றைக்குமே சனி தன்னுடைய பார்வையால் தரமாட்டார். சரி, அப்படியே சந்திர பார்வை வந்துட்டீங்கன்னா சந்திரனுடைய பார்வை வளர்புரை சந்திரன் சுபத்துவத்தை பொறுத்து சனியை சுபத்துவப்படுத்தும். தான் கெட்டு எல்லா சுபகரங்களையும் போல தான் கெட்டு அதன் பிறகு சந்திரன் வந்து சுபத்துவப்படுத்துவார். சனி பார்க்கும் கிரகங்கள் அனைத்தும் கெடும், அதை திருப்பி சமசப்தமமாக பார்க்கும்போது சனியின் பார்வையில நல்ல சனியின் சுபத்துவம் அதிகமாகும், கூடுதலாகும். அவ்வளவுதான், சுக்கிரன் பார்க்கிறார் சனியை, தான் சுக்கிரனும் கெடுவார். திருப்பி ரிவர்ஸ் பார்வை வந்து சனி பார்க்கிற பார்வை அத்தனையத்தையும் கெடுக்கத்தான் செய்யும். அதனால வந்து இந்த பார்வை தத்துவங்களை கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு சனியின் பார்வையை நன்மையை தராது, கெடுதலை மட்டும் செய்யாமல் இருக்கும். கடைசி அவர் கீழே ஒரு வரி கொடுத்துருக்கிறீங்க பாருங்க, இந்த பார்வையை நன்மையை செய்யுமா? எந்த சனி பார்வையும் நல்லது கிடையாது. கரகத்துவங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கே வந்து இந்த மாதிரியான அமைப்புல சனி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்க தகப்பன் நல்லா இல்லைன்னு அர்த்தம். தந்தையுடைய அமைப்பு அப்ப சூரியன் கிட்ட என்ன கிடைக்கும்? அதுதான் சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை இழந்துரும். தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தலைமை பண்பு அனைத்தும், மின்சாரம், இது சம்பந்தப்பட்ட சூரியனுடைய காரகத்துவங்கள் அவ்வளவுமே உங்களுக்கு அந்தந்த தசாபக்தி அமைப்புகள் கிடைக்கும். இவ்வளவு இதுல நடக்கும், சனி திசையிலேயே சூரிய திசையிலேயே நடக்கும். சனி திசை சனி புக்தி சூரிய புக்தியில குறைந்த அளவு நடக்கும், தசாநாதனின் அதிகாரத்திற்கு ஏற்ப. ஏன்னா தசாநாதன் தான் வந்து முக்கியமான ஆள், அவருக்கு கீழே வர புத்திநாதனுடைய அமைப்புகளை அவர் தான் கண்ட்ரோல் பண்றவர். சந்திரனை பார்த்தால் எல்லாமே கிடும், அந்தந்த உயிர் காரகத்துவங்களும் கெடும். திருப்பி அதை ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டு இருக்க வேண்டாம். சந்திரன் பார்த்தா மாதா கெடுத்தான் செய்வார். சனி சுபத்துவமாகிறார்ன்றது ரெண்டாவது. கொஞ்சம் ஜோசியம் வந்து ஒரு நுணுக்கமாக புரிந்து கொள்ள, கொஞ்சம் தல சுத்திர விஷயங்கள் தான். சில நேரங்களில் நான் பேசுறதே வந்து முன்னுக்கு பொண்ணு முரணா பேசுற மாதிரி இருக்கும். அந்த வீடியோல எப்படி சொன்னார், இந்த வீடியோல அப்படி சொன்னார், ஒருபோதும் சொன்னதை வேற மாதிரி திருப்பி சொல்றவன் கிடையாதுன்னா. அந்த நீங்கள் கேட்ட ஒரு ஜாதக அமைப்பிற்கு நான் வந்து கண்டிப்பாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். நீங்கள் புரிந்து கொள்வதில் ஏற்படுற ஏற்ற இறக்கங்கள் தான் அப்படி இருக்கவே தவிர நிச்சயமாக நான் ஒருபோதும் சொன்னதை வந்து மாற்றி சொல்வதே இல்லை. அப்படி இல்லைனா வீடியோ போட மாட்டோம். சில பேர் சொல்லுவாங்கள்ல கிளாஸை வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படி அப்படின்ற மாதிரி, அல்லது ஆன்லைன் கிளாஸே இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி தானே சொல்கிறேன். எல்லாருமே வந்து ஆன்லைன் கிளாஸ் ஓப்பன் வர்ற கிளாஸ் எல்லாத்தையுமே நம்ம வீடியோவாக போடுறோம் இல்லையா. அதனால உங்களுடைய புரிஞ்சு கொள்ளும் தன்மையில், ஏன்னா எல்லாத்துக்கும் விதி விளக்கிற்கு சொல்லிடுறேன்ல, ஒரு நிலையில ஒரு விதி விளக்கை பயன்படுத்தி அங்கே சொல்லியிருப்பேன், உடனே உங்களுக்கு தலை சுத்தம், என்னடா அந்த குருஜி வந்து இப்படி மாத்தி பேசுறாரு அப்படின்னு. ஆகவே எந்த நிலையிலும் சூரிய சந்திர சனி பார்வை, சூரிய சந்திர பார்வை, சூரிய சனி பார்வை, சூரிய சந்திரர்களுக்கு நல்ல வர்ணனை செய்யாது. யாரையுமே சனி பார்க்க கூடாது. நண்பர்கள் தங்களுக்குள் பார்த்து கொள்வது, சனி ஒருவேளை சுபத்துவமா இருந்தா பரவாயில்ல, புதன் சுக்கரன் இருவருமே ஒரு நிலையில சனியை பார்ப்பாங்க, அப்ப சனி சுபத்துவம் உடையவர், ஆனால் புதனையும் சுக்கரனையும் கெடுப்பார். அவருடைய திசை அமைப்புல சம்பந்தப்பட்டவர்களுடைய திசை அமைப்புல இதுல ஒரு நுணுக்கம் பாத்துக்கோங்க. சுக்கரனும் புதனும் நண்பர்கள் தான், எதிர சனியிருந்து ரெண்டு பேரையும் பாக்குறாரு. சுக்கரனுடைய சுபத்துவத்தையும் புதனுடைய சுபத்துவத்தையும் கண்டிப்பாக அவர் கெடுத்து விட்டார் என்று அர்த்தம். சனி திசை நல்லா இருக்கும், சனி சுபத்துவம் அடைஞ்சிட்டதுனால சுக்கர திசையிலையும் புதன் திசையிலையும் நன்மைகள் நிச்சயமாக குறையும் சனி பார்த்து விட்டதுனால. பாவத்துவ சனி எந்த லக்னம், சனியே எந்த லக்னத்திற்கும் பார்க்கக்கூடாது. ஏன்னா காரக விஷயங்களை கெடுப்பாரே, ஆதிபத்திய விஷயங்களை தரையின்ற நேரத்தில் காரக விஷயங்களை கெடுப்பார். காரக விஷயங்கள் கெட்டு போதெல்லாம் புதன் அறிவை கெடுப்பார், சுக்கரன் பொண்டாட்டியை கெடுப்பார், லக்ஸரியஸை கெடுப்பார், சொகுசு வாழ்க்கையை கெடுப்பார். அப்ப இதெல்லாம் அவர் சனியுடைய பார்வையில தானே கெடுது. அதனே எடுத்து நீங்க செவ்வாய் பார்வை வந்துட்டீங்கன்னா செவ்வாய் பார்வைக்கு செவ்வாய் வந்து சூரிய சந்திர குருவை பார்ப்பது நல்லது.
ஏன்னா அவர்கள் நண்பர்கள், அவர்கள் நண்பர்கள் என்ற போது செவ்வாய் வந்து முக்கால் பவர் தான். சில நிலைகளில் செவ்வாயோட பார்வைக்கு 4-8 பார்வைக்கெல்லாம் தனி வீடியோ போட்டுக்கிறேன், அதை பாருங்க. இன்னொரு நாள் செவ்வாயுடைய பார்வைக்கும் முழுக்க முழுக்க என்னென்ன இது இருக்குன்றதை சொல்லலாம். இத்துடன் இந்த பெருமையை வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பிரிவினுள்ள பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.